செயல் தலைவர் பேசுறாங்க, காமராஜரை திமுக பெரிய அளவிற்கு பெருமைப்படுத்தி விட்டது என்று. நாங்க எல்லாத்தையும் மறந்துட்டோம் நினைச்சு பேச்சுக்கிறது. பெருந்தலைவர் ரஷ்யா போறாங்க, ஐயா கலைஞர் பேசுறாரு. இதுவரைக்கும் ரஷ்யாவுக்கு இந்திய நாடு எரும மாட்டு தோலை தான் அனுப்பிட்டு இருந்தது, இப்போது எருமையவே அனுப்புது என்று பேசுறாரு. எப்படி பெருமைப்படுத்துறாங்க பாருங்க. வாடகை வீட்டுல குடியிருக்கிறாரு, அந்த வாடகை வீட்டை படம் எடுத்து ஏழை பங்காளன் வாழுகிற வீட்டை பாருங்கள் என்று காட்டுவீங்க. இன்னும் மானம் கட்டு போய் அந்த கட்சியிலையும் தமிழர்கள் பல பேர் இருக்கிறான், பச்சை தமிழன் பல பேர். காமராஜர் என்கிற பெருந்தலைவனை எரிக்க, உயிரோடு எரிக்க வந்த கட்சியில ஒரு கூட்டம், கருவாடு விற்கிற சீமந்த சிவகாமியினுடைய சீமந்த புத்திரர் காமராஜர் என்று பேசிய திமுக ஒரு கூட்டம், இதெல்லாம் மறந்துட்டு போயிருவோம் நினைச்சுட்டு இருக்காங்க எல்லாரும். ஆட்சியின் செயல்பாட்டு வரைவில் உங்க பிள்ளைய கொடுத்துருக்கோம். காங்கிரஸ் கட்சி கூட தன் ஆட்சியின் வரைவில் கொடுத்துருக்காது. நாம் தமிழர் கட்சி பெருந்தலைவர் படத்தை போட்டு இந்த பெருந்தலைவனின் அப்பழுக்கற்ற உண்மையும் நேர்மையுமான இந்த தூய தலைவனின் பாதையில் நாம் தமிழர் பிள்ளைகள் பயணிப்போம் என்று கொடுத்துருக்கான். வேணா அந்த புத்தகத்தை எடுத்து படிச்சு பாருங்க. உண்மை, நேர்மை, தூய்மை, எளிமை தான் பெருந்தலைவர் பாதை. காமராஜர் தனி மனிதன் இல்ல, தமிழ் தேசிய இனத்தின் அறம் சார்ந்த ஆட்சியை கொடுத்த ஒரு தலைவர். எப்படி குடிதழி கோலோச்சு மாநில மன்னன் அடிதலி நிற்கும் உலகு, முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இற என்று வைக்கப்படும். மணிநீரும் மண்ணும் மலையும் அணிநிலக்காடும் உடையது அரண், உருவசியும் ஓவா பிடியும் செருவகையும் சேராது இயல்வது நாடு, துணி உடைமை தூங்காமை கல்வி இவை மூன்றும் நீங்கா நிலநாள்பவர்க்கு. இந்த தமிழரின் அறத்தின் வழி நின்று ஆட்சி செய்த மறவன் நமது ஐயா பெருந்தலைவர் காமராஜர் என்பதை நாம் மறந்து விட முடியாது. பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைகள் பசியோட வந்து எப்படி படிக்கும்? அப்ப யோசிக்கிறாங்க, ஐயா மதியம் ஒரு உணவு போடலாம், ஒருவேளை சோறு போட்டா பிள்ளைய சாப்பிட்டு படிக்குங்க தெம்பான்னு. அதுக்கு பொருளாதாரம் இல்ல, பணம் இல்ல. அதிகாரிகள் என்ன சொல்றாங்க, அவ்வளவு காசு இல்லைங்கய்யா. அப்ப ஐயா சொல்றாங்க, இருக்கிற வரைக்கும் போடுங்கன்னு, இல்லைன்னா சொல்லுங்க, நான் மடியேந்தி ஊர் ஊரா மக்கள்கிட்ட பிச்சை எடுத்து கொண்டாரு. நம்ம பிள்ளைகளை படிக்க வச்சிருவோம், நம்ம பிள்ளைகள் படிச்சுட்டா இந்த நாட்டை காப்பாத்திர மாட்டாங்களா என்று சொல்ற. பிச்சை முகினும் கற்கை நன்று என்ற வார்த்தைக்கு இணங்க, பிச்சை எடுத்தேனும் தன் நாட்டு மக்களை படிக்க வைத்து விட வேண்டும் என்று நினைத்த ஒரு தலைவன் தன் நாட்டில் பெருந்தலைவர் காமராஜர். தெருவுக்கு தெருவு குடிப்பாகங்களை திறந்து குடிக்காத்த கூட்டத்துக்கு இடையிலே தெருவுக்கு தெரு பள்ளிக்கூடங்களை திறந்து படிக்க வைத்த மேதை நமது ஐயா காமராஜ் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இதிகாசத்துல படிக்கிறோம், பரதன் அண்ணனுக்காக அன்னை வரும்போது அண்ணனுக்காக பதவியை துறந்தாருன்னு. இலக்கியத்துல படிக்கிறோம், சிலப்பதிகாரம் இயற்றிய இளங்கோவாடிகள் இளங்கோவன் தன்னுடைய பதவியை துறந்துட்டு போயிட்டாருன்ட்டு. பதவிக்காக அலைகிற பல பரதேசிகளை பார்க்கிறோம், இருந்த பதவியை வகித்த பதவியை வேண்டாம் என்று துறந்தவன் இந்திய துணைக்கண்டத்திலே பெருந்தலைவர் காமராஜ் மட்டும்தான். முதலமைச்சரா இருக்கிறாரு, வேணான்னு விட்டு போறாரு. எனக்கு பதவி வேண்டாம், இளைஞர்கள் வரட்டும், நான் கட்சி பண்ணிக்க போறேன். யாராவது ஒரு தலைவரை சொல்லுங்க பாப்பா, அப்படி